தமிழுக்கற்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்னோஃப்ளேக்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த டுட்டோரியலில் ஸ்னோஃப்ளேக்னா என்ன, அதோடய ஆர்க்கிடெக்சர், அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஸ்னோஃப்ளேக் டேட்டாவை மல்டிபிள் மைக்ரோ பார்ட்டிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி அண்ட் காலம்னர் ஃபார்மேட்டில் உள்ள ஸ்டோர் பண்ணும் வித் ஹையர் ஆப்டிமைஸ்ட் அண்ட் கம்ப்ரஸ்ட் மாடலில். ஒன்ஸ் டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா வி கேன் ஷேர் இட் வித் மல்டிபிள் ஆக்சஸ். பட் இதோட ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கிளவுட் பேஸ்டில் தான் இருக்கும். ஸோ வித்தவுட் கிளவுட் ஸ்னோஃப்ளேக் வில் நாட் பி ஒர்க். ஸோ ஸ்னோஃப்ளேக்கு மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் AWS, அஸ்யூர் அண்ட் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு வேர்ஹவுஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்கீமா எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது மாதிரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளவுடோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாங்கிறது நம்ம செக் பண்ணுவோம். ஸ்னோஃப்ளேக் பார்த்தீங்கன்னா SaaS சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. SaaSனா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நமக்கு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி எந்த ஒர்க்குமே நமக்கு இருக்காது. எல்லாமே ஸ்னோஃப்ளேக் டீம் பேக்கெண்டே பார்த்துக்கிறாங்க. ஸோ அட்மினோட ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்கும், டெவலப்பரோட ஒர்க் மட்டும்தான் இங்கே அதிகமாக இருக்கும். ஒன்லி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் இந்த மாதிரி ஆக்சஸ் ரிலேட்டடான அட்மின் ஒர்க் மட்டும்தான் இங்கே ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸ் கான்செப்ட். ஸோ இங்கே ஃபுல்லாமே ஆன்சி எஸ்கேலோட நேட்டிவ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. எல்லா RDBMSமே ஆன்சி எஸ்கேல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த கொரி எக்ஸிக்யூஷன் அந்த கொரியோட சின்டெக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோர் ஆர்லஸ் சேமாக தான் இருக்கும். ஸ்னோஃப்ளேக்கை நம்ம ஒர்க் பண்ணும்போது அதோடய ஆர்கிடெக்சர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆர்கிடெக்சரில் பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் ஸ்டோரேஜ். இந்த லேயரில் டேட்டா பேஸில் உங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது அது இன்டர்னலாக ஆப்டிமைஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி ஒரு காலம்னர் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுது. எந்த டேட்டா ஸ்டோர் பண்ணாலும் இதே ஃபார்மேட் தான். டேபிள் க்ரியேஷன் டைமில் இதை நான் உங்களுக்கு நான் விஷுவலாக காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்வரி ப்ராசஸிங். எல்லா வகையான க்வரி எக்ஸிக்யூஷனும் இங்கே தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ க்வரி ப்ராசஸிங்கில் தான் ஒரு விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. இந்த விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் பேஸ்ட் ஆன் இவங்க டேட்டா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸ் வில் வேரி. விர்ச்சுவல் வேர்ஹவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மால்லேருந்து X4 large வரைக்குமே இருக்குது. ஸோ இது ஒரு டிஷர்ட் சைஸ் மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டேட்டா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் டேட்டா வேர்ஹவுஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அது பேக்கெண்டில் MPP அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. MPPனா மேசிவ் பேரலல் ப்ராசஸிங். அதுதான் வந்து கிளஸ்டர் கம்ப்யூட்டிங்கில் வந்து பேக்கெண்டில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த அல்காரிதம் இங்கே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோட கண்டினியூஷனில் சில சாம்பிள் வேர்ஹவுஸ் நம்ம க்ரியேட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளவுட் சர்வீசஸ். இந்த லேயரில் தான் க்வரியோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இங்கே மானிட்டர் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா ஆத்தன்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது, ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ரொவைட் பண்ணுறது, மெட்டடேட்டா மேனேஜ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து கிளவுட் சர்வீசஸ் இந்த லேயரில் தான் வரும். ஸ்னோஃப்ளேக் என்விரான்மெண்ட்டை நம்ம 5 டைப்ஸில் ஆக்சஸ் பண்ண முடியும். அது என்னென்னங்கிறது ஒன் பை ஒன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட், வெப் பேஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது வெப் கன்சோலில் டைரெக்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணி உங்களோட லாகின் க்ரெடென்ஷியல் எல்லாமே போட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்கள் கமாண்டை அங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோட கண்டினியூட்டியில் நம்ம வெப் யூஆர்எல்ல எப்படி நம்ம ஸ்னோஃப்ளேக் என்விரான்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட், கமாண்ட் லைன் கிளைண்ட்ஸ், அதாவது ஸ்னோ எஸ்கியூஎல் அப்படின்வாங்க. ஸோ ஸ்னோஃப்ளேக் டீம் க்ரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான் ஸ்னோ எஸ்கியூஎல். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் அச்சீவ் பை யுவர் கமாண்ட் ப்ராம்ப்ட். மோஸ்ட்லி டெவலப்பராக இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்னோ எஸ்கியூஎல் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் தே வில் பி ஆக்சஸ் டு த ஸ்னோஃப்ளேக் டிபி. நெக்ஸ்ட், ODBC அண்ட் JDBC டிரைவர். ஸோ இது கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுறது. யூ கேன் ஆக்சஸ் வயா திஸ் JDBC கனெக்டட் ஆர் ODBC கனெக்டட் டு யுவர் டேஷ்போர்ட். அதுக்காக இது மேஜராக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட், நேட்டிவ் கனெக்டர்ஸ் ஃபார் பைத்தான் அண்ட் ஸ்பார்க். ஸோ இது ரெண்டுத்துமே வந்து ஸ்னோஃப்ளேக் டீமே க்ரியேட் பண்ண ஒரு கனெக்டர் இருக்குது. நம்ம டைரெக்டாக அதை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கனெக்டர்ஸ் ஃபார் ETL டூல்ஸ், அதாவது வந்து இன்ஃபர்மேட்டிக்கா ஆர் தக்ஸ்பாட் இந்த மாதிரி டூலுக்கு எல்லாமே வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிற ETL அந்த கனெக்டரை நம்ம யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வெப் பேஸ்ட் யூஆர்எல்ல எப்படி நம்ம ஸ்னோஃப்ளேக் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட மெயிலில் ஒரு பர்டிகுலராக உங்களோட அக்கௌண்ட் நேம் கம்ஸ் வித் சம் ரீஜியன் நம்பர் அண்டு snowflakecomputing.com அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும்.
அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பேஜ் வரும். இந்த ஓப்பன் பேஜில் உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இது ரெண்டுமே நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி என்டர் இன் டு த ஸ்னோஃப்ளேக் என்விரான்மெண்ட். உங்களோட யூசர் நேம் அக்கௌண்ட் நேம் அண்ட் க்ரெடென்ஷியல் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்னோஃப்ளேக் வில் ரீடைரக்ட் டு திஸ் பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் தெரியும், அண்டர் கீழே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு ரோல் இருக்குது, சிஸ் அட்மின். இந்த ரோல் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அக்சஸ் இருக்கிறதுக்கு. ஸோ ரோல்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது, நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் ரோல்ஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டேப்ஸ் இருக்கும், இதுதான் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுறதுக்கான முக்கியமான ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு டேட்டாபேசஸ், அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த கார்னரில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க, எந்த டேட்டாபேஸ்லாம் இருக்குது, எந்தெந்த டேட்டாபேஸில் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியும், எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ், உங்களோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டோரேஜோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் ஆக்சஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை மல்டிபிள் யூசர் வந்து உங்களோட என்விரான்மெண்ட் ஆக்சஸ் பண்ணாலும் சரி, அது நீங்கள் ஷேர்ஸில் பார்க்க முடியும். தேர்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா மார்க்கெட் பிளேஸ், தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன் எல்லாமே வந்து டேட்டா மார்க்கெட் பிளேஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் வேர்ஹவுசஸ், நீங்கள் எத்தனை டைப் ஆஃப் வேர்ஹவுஸ் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், அந்த விர்ச்சுவல் வேர்ஹவுஸோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த டேப்பில் தான் இருக்கும். அண்ட் தென் ஒர்க் ஷீட், ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரோல் இங்கே பண்ணுது, உங்களோட எல்லா கொரி எக்ஸிக்யூஷனுமே வந்து ஒர்க் ஷீட் டேபை கிளிக் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இங்கே உங்களோட கொரி எஸ்கியூஎல் கொரிஸ் இங்கே ஷூட் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம். இந்த எஸ்கியூஎல் கொரியை ஷூட் பண்ணும்போது இந்த ரைட் சைடில் உங்களோட பர்டிகுலர் டேட்டாபேஸை டேரெக்டாக செலக்ட் பண்ணி யூ கேன் எக்ஸிக்யூட்டட் ஆர் கமாண்ட் வை ஆவ் யூ கேன் டூ தட். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா யூ கேன் சி த அவுட் புட் இன் ரிசல்ட்டை. இஃப் சப்போஸ் உங்களுக்கு டேட்டாபேஸ் மல்டிபிள் டேட்டாபேஸ் நீங்கள் சாரி ஒர்க் ஷீட் நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா யூ கேன் செலக்ட் திஸ் ப்ளஸ் சிம்பிள் அண்ட் ரைட். இப்போ நம்ம விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். வேர்ஹவுஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் வேர்ஹவுஸ் அண்ட் தென் வேர்ஹவுஸ் நேம். அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் பாஸ் பண்ணணுன்னா வித் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணலாம். இங்கே நம்ம மூணு நாலு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். வேர்ஹவுஸோட சைஸ் வந்து எக்ஸ்மாலாக இருக்கணும், ஆட்டோ சஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா 180 செகண்ட்ஸில் இருக்கணும், அடுத்தது ஆட்டோ ரிசம் ட்ரூ, அதாவது வந்து நீங்கள் எப்பயாவது உங்களுக்கு உடனே கொரியை கொடுத்தோடனே வேர்ஹவுஸ் வந்து எனேபிள் பண்ணும் அப்படின்றதுக்கானது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிசம் அண்ட் தென் இனிஷியலி சஸ்பெண்டட். க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இது சஸ்பெண்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கமெண்ட். ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா வேர்ஹவுஸ் க்ரியேட் ஆகிடும், அண்ட் தென் வி கேன் யூஸ் இட். ஒன்ஸ் வேர்ஹவுஸ் க்ரியேட் பண்ண அப்புறமா அந்த வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் வேர்ஹவுஸ் அண்ட் வேர்ஹவுஸ் நேம். இதை போட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும், எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா ரைட் சைடில் பர்டிகுலர் வேர்ஹவுஸ் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம வேர்ஹவுஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், இப்போ ஒரு டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுற கமெண்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ் நேம். இங்கே நான் ஹலோ டிவிங்கிற டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஒன்ஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இது இருக்காது, இந்த டேட்டாபேஸ் நேம் இருக்காது, ரீஃப்ரெஷ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த டேட்டாபேஸ் இங்கே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிட்டோம், அதை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணலாம். இல்லைனா ரைட் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி டேப் இருக்கும், இதில் போயிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப்பில் உங்களோட செலக்டட் டேட்டாபேஸை செலக்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி அந்த செஷனுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமா யூ கேன் க்ரியேட் அ டேபிள் ஆப்ஜெக்ட். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் கமெண்ட் தான், க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் டேபிள் அண்ட் டேபிள் நேம், அண்ட் யூ கேன் டிக்ளேர் யுவர் காலம் நேம் வித் டேட்டா டைப். ஸோ டேபிள் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் டேபிள் இருக்குது, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டேபிள். லேட்டஸ்ட் செஷனை நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா டேபிள் க்ரியேட் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ரிசல்ட் டேபிள் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அந்த டேபிளோட ரெஃபரன்சஸ் உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் இன்டர்னல் டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அதில் நான் ஃபியூ ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் பண்ணுற கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மல் எஸ்கியூஎல் கமெண்ட் தான், இன்சர்ட் இன் டு டேபிள் வேல்யூஸ் அண்ட் தென் யுவர் வேல்யூஸ். ஒன்ஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா அது எத்தனை ரெக்கார்ட் இன்சர்ட் ஆகிருக்குங்கிறது இங்கே கீழே ரிசல்ட் டேப்பில் பார்க்க முடியும். Thanks to watching this video. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் அண்ட் இன்ட்ரெஸ்டட் டாபிக்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் வேல்யூபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். தேங்க்யூ ஆல்.